வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. இவர் உங்கள் சிபி சக்கரவர்த்தி கிடையாது, நான் உங்கள் சரணும் கிடையாது. சரண், சிபி, கார்த்தி மூணு பேருமே வந்து வீட்டில் இருக்காங்க. அவங்க வர்ற வரைக்கும் நாங்கள் கூட தான் இம்பர்ஃபெக்ட் ஷோ பண்ண போகிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி சிபிக்கு கொரோனா இல்லை, சரணுக்கு தலைவலி இல்லை, கார்த்திக்கு நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக இருக்காப்பா, இவங்க மூணு பேரும் நிம்மதியாக ஊரில் இருக்காங்க. அவங்க வர்ற வரைக்கும் முத்தனும் நானும் தான் ஷோ பண்ண போகிறோம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் சக்தி தமிழ் செல்வன். நான் உங்கள் முத்துக்குமார். முத்தனை சொல்லுப்பா, இன்னைக்கு வந்து சகிப்புத்தன்மை தினம்ண்ணே. கண்டிப்பா சகிப்புத்தன்மை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு சகிப்புத்தன்மை அதிகமாக தான் இருக்கணும் நம்ம மக்களுக்கு. ஏன்னா நிறைய விஷயங்களை சகிச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாட்டில் வந்து குழந்தைகளுக்கு எதிராக பல வன்முறைகள் நடக்குது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரியவருக்குள்ள சொத்து தகராறு, அவங்க வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டாங்க. இப்படி சகிப்புத்தன்மையற்று ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலுமே நம்ம அரசு செய்கிற சில விஷயங்களையுமே, அரசை தாண்டி நிறைய அதிகாரத்தில் இருக்கவங்க செய்கிற விஷயங்களுமே மக்கள் சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு சகிப்புத்தன்மை என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஷோ பார்க்குறவங்க தான் அதே சரணம் இல்லாமல் நம்ம மேலே பயங்கர காலில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் சகிப்புத்தன்மையாலும் சகிச்சு தான் போகணும். என்ன சொல்கிறது, நீங்கள் என்னத்தை சொல்கிறது, சொல்ல வேண்டியதான் நீங்கள். அதனால் சகிப்புத்தன்மை தினம் இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர்கள் தினம். களத்தில் இறங்கி நிறைய பத்திரிகையாளர்கள் நிறைய செய்திகளை மக்களுக்காக கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து ராத்திரி பகல்னு பார்க்காம பல நேரங்கள்லையுமே பத்திரிகை செய்திகளுக்காகவே இருந்துட்டுருக்காங்க நிருபர்கள். அவர்கள் எல்லோருக்குமே, நம்ம சக பத்திரிகையாளர் தோழர்கள் எல்லாருக்குமே பத்திரிகையாளர் தின வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நம்ம செய்திக்குள்ளே போயிடலாண்ணே. தீபாவளி எப்படி சிறப்பாக போயிடுச்சானே முத்தனை? நல்லா சிறப்பாக போச்சுப்பா, ஃபுல்லாக குடி வெடியும்லாம் தீபாவளி ஃபுல்லாக. என்னண்ணே நீங்கள் விசாரி ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க? நம்மளுக்கு இல்லைப்பா, குடிமக்களுக்கு சொல்கிறேன். கரெக்டு தான் நீங்கள் சொன்ன. வழக்கம் போல் டாஸ்மாக் வருமானத்தை பார்த்தீங்கன்னா 13-14 தேதியில் 466 கோடி வருமானம் ஈட்டியிருக்காங்க. அடேங்கப்பா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குசுறு தகவல் என்னண்ணே, மதுரை மண்டலம் இருக்குல்ல, ஆமா, அவங்க தான் 104 கோடி வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. மதுரைக்காரங்க ரொம்ப தீக்கமா இருக்காங்க. மதுரைக்காரங்க இந்த விஷயத்திலும் இல்லை, எல்லா விஷயத்திலும் மதுரைக்காரங்க முன்னோடிதான். முத்தண்ண சொல்லுப்பா, நீ மதுரை கலெக்ஷனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா வந்து நம்ம பிரதமர் மோடி வந்து ராணுவ வீரர்களோட போய் தீபாவளி கொண்டாடி இந்த தீபாவளியை மாஸ்க் எல்லாம் போட்டு பாதுகாப்பா போயிருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பானே, நாட்டுக்காக போராடுற ராணுவ வீரர்களோட தான் தீபாவளி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி போய் ராணுவ வீரர்களோட தீபாவளி கொண்டாடிருக்காரு. தப்பிச்சிருச்சு. ஆமா ஆமா, நிறைய போட்டோஸ்லாம் கூட வந்திருக்கு. அப்படியே அதுக்கு போட்டோ ஷூட் போட்டாச்சா? இல்ல இல்ல, வந்துருச்சு, போட்டோஸ்லாம் வந்துருச்சு. அதை மக்களும் பார்த்து சந்தோஷமா இருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தீபாவளியில வந்து மாசு கட்டுப்பாடு ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. பலருமே அந்த விஷயத்தை பாராட்டியிருக்காங்க. சென்னை, மும்பை, டெல்லி மாதிரியான நகரங்களில் மாசு கட்டுப்பாடும் ஒளி மாசும் ரொம்ப குறைஞ்சிருக்கு. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாமே பெருமைப்படக்கூடிய விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டாஸ்மாக்ல எப்படி வந்து நிறைய வசூல் வந்துருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அது ரொம்ப தவறான விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா கொரோனா காலத்தில் நிறைய பேர்ட்ட பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நிறைய தொழிலாளர்கள்லாம் காசு இல்லை. அப்படிருந்தும் எப்படி டாஸ்மாக் மட்டும் இவ்வளோ விற்பனை ஆகுதுன்னு தெரியல. அந்த ரகசியம் முத்தனனுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். அது நீ குடிமங்களை தான் கேட்கணும். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. என்ன தமிழ், தமிழ்நாடு பாஜக ரொம்ப சத்தம் ஓவர் இருக்கமே கேட்குது. ஆமாம் ஆமாம், அவங்களோட மாஸ்டர் கம்மிங் நம்ம தமிழ்நாட்டுக்கு. யார், அமித்ஷாஜியா? அவரே தான், அவரே தான். இப்போ தான் மூக்குத்தி அம்மன் படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் அம்மனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் அப்படி யோசிக்க தேவையில்லை. நம்ம என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அமித்ஷா வந்து 21ஆம் தேதி சென்னை வர்றாரு. தமிழ்நாட்டில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கான நிறைய விஷயங்கள் அதை பேசுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பேசுவார்னா அவருக்குள்ளே பேசிக்குவாங்க. ஒரு கூட்டணி கொடுத்துலாம் நிறைய விஷயங்கள் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முருகன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பழனி யாத்திரை, அதே தானே நம்ம பழனி முருகன்ல, நம்ம எல் முருகன், தமிழ்நாடு பாஜக தலைவர் எல் முருகன் வந்து வேல் யாத்திரை நடத்திட்டு இருக்காரு. அது தடையை மீறி நடத்திட்டு இருக்காரு. தமிழக அரசும் நீதிமன்றமே அது தடை விதிச்சிட்டாங்க. தடையை மீறி அந்த ஒரு யாத்திரை போயிட்டு இருக்கு. இந்த டயத்துல தான் உள்துறை அமைச்சரான அமித்ஷா இங்கே வராரு. இந்த வருகை ரொம்ப ஒரு முக்கியமான வருகையாக பார்க்கப்படுது. அது என்ன தரப்போகுது தமிழக பாஜகவுக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மதுரையில் இன்னொரு முக்கியமான சம்பவம் நடக்க போகுது. இதுக்கும் அதுக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கும்லாம் அவர் சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன கனெக்ஷன்? மதுரையில் நம்ம அழகிரி அவர்கள் வந்து தன்னுடைய ஆதரவாளரோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போகிறாராம். ஓ, நம்ம அண்ணனுடைய? ஆமாம், நீ கூட்டணின உடனே கட்சிகளோட கூட்டணி வச்சுக்காங்க. நமக்கு ஆதரவாக இருக்கவங்களாம் வாங்கப்பா கூட்டணி சேருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டணி. ஓ, அப்படியா? ஆமாம் ஆமாம். ஓ, அதனால தான் எல்முருகன் சொன்னாரா, அமித்ஷாவோட வரையை கண்டு எதிர்கட்சியெல்லாம் வந்து அலறுது அப்படிங்கிறாரு. எதிர்கட்சி மட்டுமா அலருது, எல்லாருமே தான் அலர போறாங்கன்னு சொல்றாங்க. அலர வேண்டியது எதிர்கட்சி மட்டும் இல்லைங்கிறது அவருக்கு தெரியாது. ஆனா உண்மையிலுமே அழகிரி தன்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் திரட்டி 20ஆம் தேதி ஒரு சந்திப்பு நடத்துறாரு. அப்ப கண்டிப்பா எதிர்கட்சி அலரத்தான் செய்யும். அது என்னன்னா வந்து அண்ணன் தம்பி பாசம் எல்லாமே கடந்து அவர் ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு அவர் தகவல் சொல்றாங்க. அதுவும் என்ன, அமித்ஷாவோட வருகை வந்து மறுநாள் இருக்கனால அழகிரியும் அமித்ஷாவுமே சந்திச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அமித்ஷா அவர்கள் வந்தாதான் தெரியும். தமிழ், சும்மா சுத்தி வளைக்காத. ஏன்னா அவர் முக்கியமா வந்து தமிழ்நாடு வர்றது காரணமே நம்ம முருகனுடைய
வேலு யாத்திரையை வந்து சப்போர்ட் பண்ணத்தான். ஏன்னா தடையை மீறி அவனால ஒன்றும் பண்ண முடியல. கண்டிப்பா அதாவது வந்து பிஜேபியை வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறது ரொம்ப அமிச ஆசைப்படுறாரு. அதுக்காண்டி வந்து சிங்கமே நேரடியாக களத்தில் இறங்குது. சிங்கமே கலறங்குதுன்றீங்க? ஆமா பாப்போனேன். ஆனா வந்து அதுக்காக இப்பயே மீமோட வேற நிறைய பேர் தயாராயிட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா நம்ம அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா அவருடைய புத்தகம் ஒன்றில் வந்து ராகுல் காந்தியை பத்தி ஒரு விஷயம் எழுதியிருக்காரு. அப்படியா? ஆமா ஆமா. ஆகா ஓகோன்னு எழுதியிருப்பாரு. இல்ல இல்ல, பாராட்டுற மாதிரி பாராட்டிட்டு. ராகுல் காந்தி ரொம்ப பதட்டப்படக்கூடியவர், ஐயோ அவர் வந்து ஒரு மெச்சூர்ட் ஆகாத ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய எழுதிட்டாப்புல. அவர் வந்து உண்மையுமே திறமையான ஒரு மாணவனா இருக்கலாம், அவருக்கு திறமை இருக்கலாம். அந்த ஆனா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரு ஒரு தகுதியோ திறனோ பெரிய அளவில் இல்லாத ஒருத்தரை தான் நான் பாக்குறேன் அப்படின்னு மாதிரி கடுமையா விமர்சிச்சு தன்னுடைய புத்தகத்துல எழுதியிருக்காரு. ஒபாமாவே சொல்லிட்டாரு. ஆமா ஆமா, அமெரிக்க அதிபரே, முன்னாள் அமெரிக்க அதிபரே சொல்லிட்டாராம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ரெண்டு நாள் முன்னாடி கூட பீகார்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஷ்டிரிய ஜனதா தளத்தோட தலைவர் சிவானந்த் திவாரி அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, ராகுல் காந்தி வந்து எலெக்ஷன் டயத்துல கூட பிரியங்காவுடைய சிம்லா ஹவுஸ்ல தான் இருந்தாரு. அவர் வந்து அங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷன் பத்திலாம் கவலைப்படாம அங்க இருந்ததுனாலதான் ஒரு தோல்வியை சந்திச்சாங்க. இப்பெல்லாம் அவர் பண்றதுனால பாஜகவுக்கு வந்து ஓட்டு விழுக ஆரம்பிச்சதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. மொத்தத்துல உலக அரசியல இருந்து உள்ளூர் அரசியல தலைவனை கழுவி ஊத்திட்டு தான் இருக்காங்க. இல்ல ஆமா, அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இவர் வேற இப்படி கொளுத்தி போட்டிருக்காரு. இது என்ன ஆக போகுது அப்படிங்கறது தெரியல. ஏன்னா காங்கிரஸ்ல நிறைய கோஷ்டிகள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குச்சி தூக்கிடுவாங்க. இங்க பாரு நான் ஒண்ணு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்ன ஆக போகுது அப்படிங்கறத நம்ம ஒருத்தருந்து பார்ப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. தமிழ், சொல்லுங்கண்ணே. வாத்தி ரைடு பண்ணி கேள்விப்பட்டிருப்ப, ஆனா வாத்திக்கே ரைடு விட்டு கேள்விப்பட்டிருக்கியா? நீங்க யார சொல்றீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சூரப்பா விஷயத்தான் நீங்க சொல்ல வரீங்க. அவரேதான்ப்பா. ஆமா, நம்ம சூரப்பா அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். சூரப்பா அவர்கள் மீதான நிறைய குற்றச்சாட்டு இருந்திருக்கு. அதெல்லாம் விசாரிக்கிறதுக்காக நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்கண்ணே. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து இந்த ஆன்லைன் எக்ஸாம்லாம் நடக்குதுல்ல, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாவம் அரியர் வச்சுட்டு குறிப்பிட்ட தொகைக்கு ஒரு 9 கோடிக்கு விட்டுருக்காங்க. ஆனா அந்த எக்ஸாம் வந்து 2 கோடி ரூபாய்க்கு நம்ம ஆளு நடத்திடலாம், எதுக்கு தேவையில்லாம அங்க விடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எல்லாம் எழுப்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் சூரப்பாவோட பொண்ணு, அவங்க வந்து ஐஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் வந்து இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு கௌரவ பதவி மாதிரி. இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சூரப்பாவுக்கு ரொம்ப நெருக்கடியை கொடுத்துருச்சு. அதில் வந்து பொறுத்தது போதும் பொங்கியல் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக முதல்வரும் அப்புறம் கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சரும் சேர்ந்து முடிவு பண்ணி இந்த கமிஷனை போட்டாங்க. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி வாத்திக்கே பெரிய ரைடு தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓய்வு பெற்ற நீதிபதி கமிஷனை பற்றி உங்களுக்கு தெரியுமே. நிறைய கமிஷன் வேற கிடப்புல கிடக்கு, என்னன்னு பாப்போம். அமித்ஷா வேற வரப்போறாரு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. புத்தனை சொல்லு தமிழ். நம்ம வானதி சீனிவாசன் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க இப்ப தேசிய பொறுப்பு எல்லாம் வேற வாங்கியிருக்காங்க. அவங்க கடுகடுன்னு காத்திரமா ஒரு விஷயம் சொன்னதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ பத்திக்குச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேல் யாத்திரையை முடக்க நினைச்ச யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து தக்க பதிலடி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அவங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமது அம்மா பத்திரிகையில இதுக்கு ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அமைதி தவிர தமிழ்நாட்டில் வந்து ஒற்றுமையோடும் ஒருமைப்பாட்டோடும் எல்லாம் செயல்பட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுதான் எல்லாம் நடந்துக்கணும். அது கருப்பர் கூட்டமாக இருந்தாலும் சரி, காவி கூட்டமாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி காத்திரமா ஒரு பதிலடியை கொடுத்துருக்காங்க நமது அம்மால. அது ரொம்பவே இன்னைக்கு பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுல இருந்து என்ன அரசியல் சார்ந்த ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா, எப்படி பாருங்க இவ்வளவு தைரியமா பேசினாங்க. இல்ல அது அதுதான் அதுதான் சொல்ல வந்தோம். என்னன்னா, இது மூலமா அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நாங்க பாஜகவை கழட்டி விடல, பாஜகவும் எங்களை கழட்டி விடல, ஆனா நாங்க பாஜகவை எங்க கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், பாஜகவை எங்க கட்டுக்குள்ள தான் வச்சிருக்கோம் அப்படின்னு நிரூபிக்கணும்னு சொல்லி எடப்பாடி அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களுமே வந்து ரொம்ப தீவிரமா இயங்குறாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வானதி சீனிவாசனுடைய கருத்துக்கு கொடுத்த பதிலடி. அமித்ஷா டெல்லியில இருந்து வரா தெரியுமில்ல? இப்ப ஏன்னா சம்பந்தம் இல்லாம சொல்றீங்க, நீ போன நியூஸ்ல மட்டும் சொன்ன. சரி விடுங்க. ஆமா, அமித்ஷா வேற டெல்லியில இருந்து வராரு, என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் சொல்லுங்கண்ணே, இன்னைக்கு வந்து தமிழகத்தில் உள்ள மொத்த வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தியா? ஆமாண்ணே, வாக்காளர் வரைவு பட்டியல் வேற ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் ஆண் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள், திருநங்கைகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக வெளியிட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. அது மட்டும் வெளியிலன்னே கூட இன்னொன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தொகுதி எது அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. அது வந்து சோழிங்கநல்லூர் தொகுதி தான் அதிக வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தொகுதியாம். அப்படியே என்ன சொல்ற? ஆமா ஆமா, அது மட்டும் இல்லாம கம்மியான வாக்காளர் இருக்கிற தொகுதின்னு ஒரு தொகுதி இருக்கு. அது என்ன பாத்தீங்கன்னா, கீழ்வேலூர் அப்படிங்கிற ஒரு தொகுதி தான் கம்மியான வாக்காளர் இருக்கிற தொகுதியா. ரொம்பவே கம்மியா தான் அங்க வாக்காளர் இருக்காங்களாம். நிறைய பேர் கட்சியில கூட அவ்வளவு பேர் இருக்க மாட்டான்னு சொல்றாங்க. பாப்போம், இந்த எலெக்ஷன் தான் தெரிய போகுது, இந்த ஓட்டெல்லாம் யாருக்கு விட போகுது,
யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். தமிழ் அண்ணே, ஒரு முக்கியமான செய்தி கேள்விப்பட்டியா? சொல்லுங்க, என்ன செய்தி? மோடிக்கு வந்து துணை முதல்வர் பதவியில இருந்து கழட்டி விட்டாங்க. மோடியா? எதுக்கு மோடி? எதுக்கு துணை முதல்வர் பதவியில இருந்து கழட்டி விட்டாங்க? நம்ம பிரதமர் மோடியை சொல்லப்பானே, நம்ம சுஷில்குமார் மோடியை சொல்றேன். ஓகே ஓகே, நீங்க பீகார் கலைஞரவர்த்த சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, நம்ம நிதிஷ்குமார் அவர்கள் வந்து மீண்டும் முதல்வராக பதவி இருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சுஷில்குமார் மோடி அவர் தான் வந்து டெப்டி சிஎம்மாக இருந்தார். ஆனால் இந்த முறை அவர் வந்து டெப்டி சிஎம் கிடையாது, தார் கிஷோர் பிரசாத் அப்படிங்கிறவருக்கு தான் துணை முதல்வர் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேனே, சுஷில்குமார் மோடி அவர் வந்து ரொம்பவே ஒரு பெருமையாக, தைரியமாக, திரகாத்திரமாக, எல்லா உணர்வுகளையும் வச்சுட்டு ஒரு பயணமாக பேசியிருக்காப்புல. எனக்கு வந்து ஆர்எஸ்எஸும் பாஜகவுமே கொடுத்த பதவிகள் ஜாஸ்தி, என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க, நிறைய பதவியெல்லாம் கொடுத்தாங்க, நான் பதவிக்கெல்லாம் ஆசைப்படுறது கிடையாது, நான் வந்து பாஜக இருக்கிறதே போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஏன்ப்பா, அந்த மோடி அந்த பேருக்குனாச்சும் பதவி கொடுக்க வேணா? அப்படித்தான் இதனால கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டப்பேரவை தேர்தலெல்லாம் வந்து நிறைய வேலையும் செஞ்சிருக்காங்க கட்சிக்காக. அவர் தான் துணை முதல்வர் ஆகணும்னு நினைச்சாங்க. ஆனால் இப்போ வந்து கிஷோர் பிரசாத், நம்ம டார் கிஷோர் பிரசாத்துக்கு தான் வந்து வாய்ப்பு அதிகம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கூட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் மழை அதிகமாகிட்டே இருக்கு, நாலு நாள் வந்து அடைமழை பெஞ்சிட்டே இருக்கு, பழைய சம்பவங்கள்லாம் வேற அப்பப்ப வந்துட்டு போகுது. கண்டிப்பா கண்டிப்பா, யாரு வேற நிரம்பிடுச்சு அப்படின்னாங்க. அப்படியே அப்படியே அந்த செம்பரம் பாக்கணும் போவாங்க, அடுத்து அப்படியே லைட்டை போனா அந்த பக்கம் திருப்பினோம்னா தண்ணியா தான் இருக்குன்ற மாதிரி ஆயிட்டு இருக்கு. அதனால மக்கள்லாம் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். கண்டிப்பா அரசுமே வந்து அதுக்கான நடவடிக்கைகள்லாம் முன்கூட்டியே செய்யணும். அப்பதான் வந்து கடைசி வரைக்கும் போன் எடுக்காம விட்டுறாதீங்க. கண்டிப்பா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தற்காத்துக்கணும். ஏன்னா வந்து இப்போ கொரோனா வேற இருக்கு, இதெல்லாம் ஒட்டி கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறதான் எல்லோருடைய விஷயம். ஊராடா, இது கொரோனா வந்துடும், மாஸ்க் போடு, சானிடைசர் போடுன்னு எல்லா டிவிலையும் செல்ஃபோன்லையும் சொன்னாங்களே, இப்போ தீபாவளி நேரம், சானிடைசர் கையில் போட்டுக்கிட்டு போய் பட்டாசு வெடிச்சா கை தீப்பிடிச்சு எறின்னு ஒருத்தன் சொன்னா நான் பாரு. நம்ம சென்னை மக்கள், நீ இன்னும் போகலையா? மழைநீர் போகிறதுக்கு எங்கடா வழி இருக்கு எருமை? அமித்ஷா அவர்களால் எதிர்கட்சிகள் பயத்தில் இருக்கின்றன. தமிழக பாஜக தலைவர் முருகன், ப்ளீஸ் இப்படி நீங்களே உங்களை கலாச்சிக்கிட்டா மீம்ஸ் வாசிக்கிற தொழில் என்ன ஆகுது? பாஜக ஆட்சி அமைஞ்சதும் தீபாவளி அன்னைக்கு தமிழ்நாட்டில் இறைச்சி கிளைகள் மூடப்படும். கச்சராஜா, அப்படி ஒன்று நடந்தா நாங்களே இறைச்சி சாப்பிட நிறுத்திடுறோம், போதுமா? அவார்ட் ஆஃப் தி டே இன்னைக்கு நம்ம கொடுக்க போறோம். யாருக்கு தமிழ் கொடுக்க போறோம் அவார்டு? அதுதானே, யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தமிழக பாஜக தலைவர் முருகனுக்கு தான் அவார்டு. ஓ சூப்பர். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷா வரப்போறாரு, அதையொட்டி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு, தீப்பறக்கிற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னே, என்ன அப்படின்னா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய வருகை எதிர்கட்சிக்கெல்லாம் பயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அனல் பறக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாருனே. ஒரு திகிலை ஏற்படுத்துங்கிறாரு, திகிலை ஏற்படுத்துறாரு. என்ன சொல்லிட்டா, இப்ப எங்க மேல வச்சு பாருடா கைய அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அனல் பறக்குது அந்த ஸ்டேட்மெண்ட். தலைவனை கூட்டு வரண்டா, இப்ப வர்றா, அப்ப வாங்கடா அப்படிங்கிறப்பல அனல் பறக்குற அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்ட எல் முருகனுக்கு தான் அவார்டு. இப்ப வச்சு பாரு கைய. அவார்டு கோஸ் டு எல் முருகன். ஆமாண்ணே.